ஏனா இந்த கலர் நேத்து லீக் அவுட் ஆயிடுச்சு இந்த क्वेश्चन காட்டு இல்ல क्वेश्चन எழுதுறதே நானா எனக்கு ஆன்சர் காட்ட மாட்டாங்க ஐயோ ஸ்பெல்லிங் மட்டும் மறந்து போச்சு எழுது எழுது சும்மா எழுது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா ஐயோ அட காத்துலயே கணக்கு போடுறா ஜெஃபி ஹலோ फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா வந்து Who knows me better? நான் வந்து என்னோட ரெண்டு சிஸ்டர்ஸ் வச்சு என்ன பத்தி யாருக்கு நல்லா தெரியுது அப்படினா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன் அத ஒவ்வொரு क्वेश्चனா ரெண்டு பேருமே வந்து அத அவங்க ஆளுக்கு நோட் பேட் வச்சிருக்காங்க. அதுல எழுதுவாங்க. எழுதிட்டு அவங்க வந்து ஆன்சர்ஸ் காட்டுவாங்க உங்களுக்கு. சோ யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க வந்து ஈச் ஒரு பாயிண்ட் வந்து வாங்கிட்டே வருவாங்க. டோட்டலா 10 क्वेश्चंस வச்சிருக்கேன். யார் வந்து அதிகமா லீடிங் பாயிண்ட்ஸ் எடுக்கறங்களோ அவங்க தான் இந்த கேம்ல வந்து வின்னர். அவங்க தான் இத பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின அர்த்தம். இப்போ வாங்க ஸ்டார்ட் வீடியோ குள்ள போய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வாட் இஸ் மை ஃபேவரட் கலர்? ஈஸி क्वेश्चन. ஓகே. இதுதான். அந்த பேர் எழுதுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. நான் முடிச்சிட்டேன். ஒரு கலர்னா இந்த கலர் ஊருக்கே தெரிஞ்சு பேர் மேம் பசங்க ரெண்டு கலர் எழுதுறீங்களா? ரெண்டு கலர்ல ரெண்டு ஆப்ஷன் யார் கரெக்டா எழுதுறீங்களோ அவங்க வின்னர். ஐயோ சரி. போறமுட்டா. போடா. லீக் அவுட் ஆயிடுச்சு இந்த क्वेश्चन. கீழே எழுது இன்னொரு கலர். இன்னொரு கலர் सूमा वटिया இல்ல क्वेश्चन எழுதுறதே நானா எனக்கு ஆன்சர் காட்ட மாட்டாங்க அப்புறம் ரெண்டு விஷயம் பண்ணுவேன் ஏய் இது வந்து என்னன்னா மொட்டையா வந்து எழுத கூடாது ஒரே ஒரு விஷயத்தை எழுதணும் அதே மாதிரி வந்து கரெக்ட்டான ஆன்சர் எழுதணும் மொட்டையா இந்த மாதிரி எழுத கூடாது கரெக்ட்டா என்ன அப்படி கரெக்ட்டா மென்ஷன் பண்ணனும் ஒரே ஒரு விஷயம் தான் எழுதணும் ரெண்டு எல்லாம் எழுத கூடாது சரி ஆன்சர் ஏ இருப்பா இதுதான் மோஸ்ட் டைம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏய் இவங்க எல்லாம் நான் யாரு எழுதுறாங்க நான் மிஸ்டாபரே முடிச்சேன் சரி இது கரெக்ட் தான் இதுதான் பண்ணுவேன் முகவாசி நேரோ நீ காட்டு எப்பமே ஃப்ரீ டைம்ல விளையாடலாம் அப்பா நான் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது கேம்ஸ் விளையாடுவ ஃபோன்ல அதான் பண்ணுவேன் மோஸ்ட்லி சோ இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ப்ளேயிங் கேம்ஸ் னு எழுதி இருக்காங்க அவ கேம் மென்ஷன் பண்ணிருக்கா அவ வந்து சீயிங் ஃபோன் ப்ளேயிங் கேம்ஸ் னு ரெண்டுமே கரெக்ட் தான் சோ ரெண்டு பேருமே பாயிண்ட் இப்போ ஜெச்சு லீடிங்ல இருக்கா இப்போ ஒரு ஹாஃப் மார்க்ல வந்து கீழ இருக்கா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நாம இப்போ थर्ड क्वेश्चन போறோம் என்னோட ட்ரீம் என்ன என்ன ஆகணும்ன்றது என்னோட ட்ரீம் இது ரொம்ப ஈஸி क्वेश्चन கண்டிப்பா எல்லாரும் தெரியும் உங்களுக்கே தெரியும் ஐயோ ஸ்பெல்லிங் மட்டும் மறந்து போச்சு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா எழுது சும்மா எழுது சும்மா எழுதிடுச்சு ஃபேஷன் டிசைனர் ஃபேஷன் டிசைனர் தான் என் மூஞ்சே மறஸ்தனி ஃபேஷன் டிசைனர் சோ 2 1 half marksல இருக்கா இவன் வந்து 3 marksல இருக்கா ஜெச்சு சோ இப்போ நம்ம 4th क्वेश्चन போடுதனா 4th என்னோட வீக்னஸ் என்ன நான் வந்து எனக்கு இருக்கதே வீக்னஸ் அப்படி நான் யோசிச்சிட்டு இருக்கற ஒரு என்னது நான் இத தான் வீக்கா ஏன் எனக்கு தெரியல அத புடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி அப்படின்றது நான் ரொம்ப 10 நிமிஷம் 10 மணி நேரம் யோசிக்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் டிக் டிக் 1 டிக் டிக் 2 என்ன ஆகும்ன்றேன் தெரியலையே அது என்ன கரெக்ட் ஆக்சுவலா நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன அழுதுவேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல
பட் எனக்கு கோவம் வந்துச்சுனா நான் அழதான் செய்வேன், ஏன்னா திட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் அழுவேன். ஸோ அதான் என் வீக்னஸ் அதான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா தான் இந்த தப்பா எழுதிட்டா அந்நியாயத்துக்கு நான் அப்போ ஸ்டோரிங் தான் என் வீக்னஸ் எழுதிட்டா நீ மூணுல இருக்க அவ ஃபோர்ல இருக்க ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபோர் த்ரீ அண்ட் ஹாஃப் த்ரீ அண்ட் ஹாஃப் நீ த்ரீ ஃபிஃப்த் கொஸ்டின் என்னோட பர்த்டே பிளஸ் இயரோட எந்த இயர் பிறந்த அப்புறம் என்னோட பர்த்டேட்டு மந்த் எல்லாம் சொல்லணும். ஐயோ ரெடியா இதில் மாட்டுவீங்கன்னு எனக்கு என்னமோ ஜெச்சு இவனுக்கு தெரியாது நினைக்கிறேன். மேபி ஜெஃபி எழுதிடுவான்னு தோணுது எனக்கு தலை எழுதுங்க. ஐயோ அவன காத்துலயே கணக்கு போடுறான் ஜெஃபி. ஐயோ சரி பர்த்டே டேட்டாச்சும் கரெக்டா எழுதுங்க. சரி சரி ஐயோ என்ன இயர் டேட்டே மறந்துருச்சீங்க. ஒரு நல்ல ஜீவனுக்கு பாத்துக்கோங்க. ஐ திங்க் சோ எழுதா அவ பிட்டி அடிச்சிட போறா காட்டிட்டே இருக்காத வெயிட் பண்ணு. ஐயோ ஃபோர் ஆஃப் அங்கேயும் ரெண்டு முட்டை போட்டு வச்சிருக்கேன் இங்கேயும் ரெண்டு முட்டை போட்டு வச்சிருக்கேன். ஆன்சரை மட்டும் காணும். எழுது எழுது அப்ப ஃபைவ் தான். எனக்கு ஐயோ ஷோவா சேனலா ஷோ சேனல் இல்ல ஷோ. ஐயோ ஏ பிட்ல அடிக்க கூடாது கொண்டுவேன் பிட் அடிச்சிட்ட தானே சீச்சி நான் பார்க்கல. ஆ எழுதிட்டேன் ஜெச்சு எழுதிட்டேன். ஊர் உலகத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல. ஏ பிட் பிட் அடிக்கிறான் எழுதிக்கேன் என்னோட எந்த இடம் மேபி வெளில நம்ம நாட்டுக்குள்ள இல்லை நான் குழு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வெளிநாடு எங்கே எனக்கு வந்து போகணும் அப்படின்னு நான் ஆசை ஃப்யூச்சரில் எனக்கு கண்டிப்பாக போகணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்புறம் எந்த இடம் இது கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஃப்ளாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கேமரா உமன் நோ க்ளூஸ் கண்ணெல்லாம் காட்டக்கூடாது. என்ன தெரிகிறது காட்டினேன் எனக்கு ஞாபகம் எஸ் அப்படி இருக்கு.
நிச்சு கிட்டத்தட்ட இங்கிலாந்து அப்படிலாம் கெஸ் பண்ணிருக்கு என் வாயில அந்த பேர் தான் அடிச்சு விட்டாங்க அடுத்து நைன்த் குவெஸ்டின் நான் எப்பவுமே ஆஃபனாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை திட்டுறதுக்கு திட்டுறதுக்கா ஆமாம் திட்டுறதுக்கோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்ன இருக்க ஐயோ திட்ட மாட்டேன் அதான் வச்சு கூப்பிடுவேன் எல்லாரும் நான் எப்போ திட்ட சொன்னீங்கன்னா கண்டு போகாட்டா ரெண்டு பேரும் எல்லாரும் தான் காட்டுறீங்க காட்டுங்க 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 இது என்ன நான் தெரியும் தெரியும் ஜெச்சுக்கு செல்லி நான் காட்டிடாதீங்க இதான் ஆக்டர் ஆக்ட்ரஸ்
நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என்ன பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.